एक्सरसाइज 10.4 क्वेश्चन नंबर 5, फाइंड द डेरिवेटिव y is equal to cos x log x. ओके நமக்கு இங்க பவர்ல வந்து வேரியபிள் இருந்தா அப்ப நாம என்ன பண்ணனும் log அப்ளை பண்ணனும். ஓகே அப்ப டேக் log on both sides. ஓகே both side நாம என்ன பண்ணிக்கலாம் log அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எப்படி இருக்கும் log y that is equal to log of cos x the whole power log x. ஓகே நமக்கு இப்ப பவர் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது log a பவர் n ன்னு இருந்ததுன்னா n மல்டிபிள் எடுத்துட்டு வந்துருவோம். அப்ப n log a. ஓகே अब इन द फॉर्मूला यूज़ करने के लाम अब लॉग वाई दैट इज़ इक्वल टू लॉग एक्स लॉग ऑफ़ कॉस एक्स आर कुम. ओके इप्पर नमके इधर डिफरेंशिएट पन लाम इप्पर नमके इंगे लॉग एक्स ने रंदना आधे डिफरेंशिएट पनेंगे अब डीना नमके तेरियों दैट इज़ वन डॉट बाय एक्स. ओके इधर तो लॉग वाई रखे अब लॉग वाई निंगे डिफरेंशिएट पनेंगे अब डीना नमके तेरियों दैट इज़ वन डॉट बाय वाई इधर तो एन रखा आधे डायरेक्ट डिनोमिनेटर वंदरुम y ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதனால dy dx எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் d dx log of cos x இருக்கு. ஓகே அப்ப log of cos x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அத டிஃபரன்ஷியேட் பண்ணினா எப்படி இருக்கும் பாருங்க log இருந்தாவே இங்க இருக்கக்கூடிய டம் டினாமினேட்டர் வந்துரும். ஃபர்ஸ்ட் அப்ப log டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப log டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 cos x அப்படி வந்துரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா minus sin x. ஓகே அப்ப into minus sin x ஆ இருக்கும். ஓகே இப்போ நாம இத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க log x into log of cos x. ஓகே அப்ப into அப்படிங்கறனால u into v அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அப்ப u into v the whole dash னா u v dash plus v u dash ஆ இருக்கும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. log y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 1 divided by y y x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதனால dy divided by dx. ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு u into v. அப்ப log x அப்படியே வச்சிட்டு log of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா log டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 divided by cos x நெக்ஸ்ட் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin x ஆ இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் log of cos x அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் திஸ் log x டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1 divided by x ஆ இருக்கும். ஓகே இப்போ இத நாம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த 1 டு பை y ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. 1 டு பை y ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப dy டு பை dx தட் இஸ் ஈக்குவல் டு y இன்டு log x தட் டம் என்னவா இருக்கும் minus sin x த டிவைடட் பை cos x ஆ இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இங்க எப்படி இருக்கு பாருங்க பிளஸ் log of cos x divided by x ஆ இருக்கும். ஓகே இப்போ நீங்க என்ன பண்ணலாம் y ஓட வேல்யூ நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். ஓகே அப்ப y என்னவா இருக்கும் பாருங்க क्वेश्चनல தட் இஸ் cos x log x னு இருக்கு. சோ அப்ப இந்த வேல்யூ நீங்க என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே அப்ப dy divided by dx தட் இஸ் ஈக்குவல் டு cos x தி ஹோல் பவர் log x into ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டம் எழுதிக்கலாம். which one is the negative ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டம் எழுதுங்க. अब log of cos x divided by x minus log x sin x divided by cos x. ओके अब sin x divided by cos x ना नमक तेरियों that is tan x. ओके अब log x चलती को minus चलती तो अब next नो आ रखूँ tan x मटे exist आऊँ. ओके सो finally नमक differentiate पाने तो and फुला x मटे रखे. ओके okay.